நாம வந்து குற்றாலத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக புதிய எக்ஸ்பிரஸ்ல போறோம். 9:40 செங்கல்பட்டு ட்ரெயின். சோ இது வாய்த்தே மாறி போச்சு. ஆகுது. இப்போ வந்து மதுரையில் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம ஜாலியாக இருந்தது. ஜாலியாக அங்கே பாருங்க, மயில் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அதை பாருங்க, அந்த இடத்துல அதான் ஆய்வு வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சேனல் செங்கை வாசி விலாக். ஸோ இப்போ நம்ம வந்து குற்றாலத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக கிட்ட மூச்சு வாங்குதுங்க. புதிய எக்ஸ்பிரஸில் போகிறோம். 9:40 செங்கல்பட்டு ட்ரெயின். ஸோ இது வந்து தென்காசியில் போய் நாளைக்கு மார்னிங் ஒரு 7:30 வந்து தென்காசி நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்டேட்னா, இங்கே செங்கல்பட்டு ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் வந்து ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ஸோ நெல்லை வரைக்கும் போகிற ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது நம்ம ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ இனாகுரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செங்கல்பட்டுக்கு வந்துடும். 9:40 நம்ம ட்ரெயின். அதுக்குள்ளே இந்த ட்ரெயினும் வருது. சரி, இதை போய்ட்டு காட்டலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா எஸ்பி கோயில் வந்து ரீச் ஆயிடுச்சான். மை காட், 9:33 ஆகுதுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் வரப்போகுது. நான் முடிஞ்சவங்களுக்கு நான் மேலேருந்தே காட்டுறேன், அழகாக பார்த்துக்கோங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ஆஃபீஸர்ஸும் பந்தல்லாம் போட்டு டைட் செக்யூரிட்டியோடு இருக்குது. நான் அங்கேருந்து எடுக்கலான்னு பார்த்தேன். பட் சாரி, பட் நம்ம இங்கேருந்து எடுப்போம். ஸ்டில் இந்த ட்ரெயின் வரல, நம்ம ட்ரெயினும் வந்துட்டுருக்கு. ரெண்டும் போட்டால் போட்டி பட் ஈக்குவலாக தான். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். முடிஞ்சவளுக்கு நான் இங்கேருந்து எடுக்கிறேங்க உங்களுக்காக. பையன் தான் சொல்லிடலாம் செங்கல்பட்டுக்கு. டேக் கேர். நான் வந்தே பாரத்தை பார்க்க போய் நான் பட்ட பாட்டு இருக்க அப்பா செஞ்சு விட்டாங்க என்ன. ஐ திங்க் ஸோ நிற்கும்னு நினைக்கிறேன் செங்கல்பட்டில். நின்றுச்சுன்னா நமக்கு ஜாலிங்க. அடுத்தடுத்து நம்ம நிறைய வ்ளாக்ஸ் வந்து வந்தே பாரத்தில் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இப்போத்தையும் நான் வந்து அவசரவசரமாக வந்து காமிச்சிருந்தேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நான் ஸ்லோவாக வந்தேன். கண்டிப்பாக வந்தே பாரத்துக்குள்ளே போயிட்டு நான் வந்து காமிச்சிருப்பேன். இந்த டைமில் நம்ம ட்ரெயின் புக் பண்ணி ஊருக்கு வர போகிறோமா? எனக்கு முன்னாடியே தெரியாது. இங்கே வந்து நிற்க போகுது, இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்கன்னு அப்டேட் இல்லை. ஸோ அதனால் புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணுறோம் அதில். ஓகே, நான் போயிட்டு எனக்கு பர்த்துக்கு போயிட்டு மேலே அப்பர் அப்பர் பண்ணி ஸோ இது நம்மளுடைய 3வது ட்ரெயின் ட்ராவல் வாக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு ட்ராவல் பண்ணது எந்த ட்ரெயின் வாக்கு நல்லா இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வாக்கில் இன்னும் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். வந்தே பாரத்தை வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்த தான் நம்ம வந்து வந்தே பாரத்துலேயும் போகிறோம். ஓகே, வந்து நம்ம வந்து தூங்கிடலாம். ஆல்ரெடி மணி வந்து 10:20 ஆயிடுச்சு. வேறு மார்னிங் வேறு மீட் பண்ணுறேன். நைட்டிங் வேறு கைஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. இப்போ வந்து மதுரையில் வந்து ரீச் ஆகிட்டோம் நம்ம. ஸோ நம்மளுடைய டாபிக் பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு வந்து 7:30 மணிக்கு போவோம்.
ஸ்டில் அடுத்தடுத்து சிவகாசி, ராஜபாளையம் இந்த மாதிரி நிறைய ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது, ஃபேமஸான ஸ்டாப்பிங்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே பார்த்துட்டு அப்படி இந்த ஜேர்னி அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தூங்கவே இல்லைங்க, பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் வந்து ஜர்க்கின் போட்டு ஒரு செட்டப் போல தான் வந்தோம் நம்ம ஸ்டார்டிங்கில். செம குளிர் ஆச்சு. கரெக்டாக மணி போகிறேங்க, 4 மணி ஆகும். மதுரையிலேருந்து 4:30 வந்து ட்ரெயின் வந்து கிளம்பிடுதுங்க. ரொம்பவே டிமாண்டான ஒரு ட்ரெயின். அதாவது இந்த சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து செம்ம டிமாண்ட் இருக்குது. டிக்கெட்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் தக்கலில் டிக்கெட் புக் பண்ணுறதுலாம் வெறும் பாடாக இருக்கும். இப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிடும், செம ஃபன்னாக இருக்கும். நீங்கள் சவுத் சைடில் அதுவும் புதிய எக்ஸ்பிரஸில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிக்கெட்லாம் தக்கலில் போகிறதுக்கு விதிகால எப்படி சொல்கிறது, தக்கல் டோக்கன் வந்து ஃபஸ்ட்டு டோக்கன் வந்து வாங்கிடணும். 4 மணி இல்லை 6 மணிலாம் போயிட்டு லைன் என்ன வாங்கிட்டோம்னா ஈஸியாக புக் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் புக் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம. இங்கே வரங்க, மதுரையிலேருந்து கரெக்டாக 4:30 வந்து ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. பாய் பாய் மதுரை. ரிட்டர்ன் வரும்போது உன்னை சந்திக்கிறேன். ஓகே, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அவங்களால நான் தென்காசியில் வந்து வெயிட் பண்ணுறேன். நல்லா தூங்கிட்டேன் நான். ஏன்னா 4 மணி மதுரையில் வெயிட் பண்ணல, அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். மிடில் பார்த்து கொடுத்துட்டாங்கல்ல, எனக்கு தூக்கமே வரல சுத்தமாக. அதனால வந்து நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. அது நிமிந்தம் பார்க்கும்போது ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே கவுந்து தான் பண்ணிட்டேன். சும்மா செட் ஆகல. சரி, அதனால் அப்பர் பார்த்து அந்த காலி ஆகிடுச்சு, அதனால் படுத்துட்டேன். ஃபுல்லாக படுத்து இந்த அப்பர் பார்த்து தான் ஃபுல்லாகவே தூங்கி எழுந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ வரேன், நம்ம போயிடலாம். மோஸ்ட்டாக ட்ரெயினே காலி ஆகிடுச்சு, ஃபேனுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சிருச்சு. ஏன்னா குளிர்
ட்ரெயின்ஸ்னு சொல்லுங்கள். அதே நம்ம தேஜஸில் ஷூட் பண்ணி மதுரை டு சென்னை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெயின் வாங்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் யாருமே வர மாட்டேறாங்க, டிஃபன் காஃபி டீ எதுவுமே வர மாட்டாங்க. ஸோ சார் இல்லை நான் தூங்கிட்டேன் தான் தரலாம் மக்களே. அண்ட் கொஞ்சம் வந்து இறங்க போகிறோம். தென்காசி உங்களை கூட நான் ஏறிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ வந்து சங்கரன்கோவிலுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் இரண்டு ஸ்டாப்புகள் உள்ளது. 7:30 நம்ம வந்து தென்காசி ரீச் பண்ணிடுவோம் நினைக்கிறேன். 7:30 இல்லை 7:45 இருக்கலாம் மேபி. ஆனால் நம்ம ரீச் பண்ணிடலாம். இது குட்டி ஸ்டேஷன் நினைக்கிறேன், இல்லை அளவுக்கும் ஸ்டேஷன் பெருசாக இருக்கும் அப்படின்னு தெரியல. நான் வெளியே போகலைங்க, எனக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏய் அங்கே பாருங்கள் மயில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? அதை பாருங்க அந்த இடத்துல. அதான் இவ்வளோ நேரம் சவுண்ட் விட்டுச்சு மயில். ஒரு மயில் பார்த்தாச்சு, வேறு என்ன மயில் இருக்கா? தங்க மயில் ஜுவல்லரிஸ். இப்போ நான் அதுக்கு சம்மந்தமே நம்ம தங்க மயில் ஜுவல்லரி ப்ரொமோஷன் பண்ணுறேன். வேறு மயில் காணுங்க. ஏய் அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அதில் ஒன்று இருக்குது. இயற்கை சூழ்ந்த ஒரு இடம். இது வந்து செங்கோட்டையில் இருந்து ஒரு ட்ரெயின். இது ஏழை காலத்துல வந்து கடையநல்லூர் அந்த ட்ரெயின். இன்னும் நேரத்துக்கு நம்ம தென்காசி ரீச் ஆயிருக்கணும் பாருங்கள். 7:30 நம்ம இன்னும் கடையநல்லூர் ஸ்டாப்பில் தான் நிற்கிறோம். ட்ரெயின் எடுத்துட்டாங்க, அடுத்த ஸ்டாப்பிங் வந்து தென்காசி தான். கிளம்பிடுச்சு. ஸோ செங்கோட்டையிலேருந்து வர ஒரு எக்ஸ்பிரஸ்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 7:40 நம்ம ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன் மக்களே. மரம் பாருங்களா செம்மையா இருக்கு. ஒரு வழியா வந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. எல்லாரையும் நான் தென்காசியில் மீட் பண்றேன். இங்க பாருங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து நம்ம தென்காசி வந்து ரீச் பண்ணியாச்சு மக்களே. ஆல்ரைட், நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஸோ தென்காசியில் தான் ரூம் எடுக்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டே நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா, ஸ்டேட்டே போகிறோம், போயிடலாம். சோலோ ட்ராவல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தென்காசியில் வந்து ரூம் எடுக்கல, குற்றாலம் வந்து ரூம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறதா சொன்னாங்க. சரி டேரெக்டாக குற்றாலமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குற்றாலத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம வந்து ரூம் எடுக்க போகிறோம். ஆல் செட். பார்த்தீங்கன்னா வந்து குற்றாலம் வந்து நம்ம வந்து ரீச் ஆகியாச்சு. குற்றாலம் மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் வந்து ரூமும் எடுத்தாச்சு. இந்த விளாக் வந்து இதோட முடியுது. நம்ம வந்து தென்காசிலேருந்து ஆட்டோவில் வந்துட்டோம். ஆட்டோ ஃபேர் பார்த்திங்கன்னா 200 ரூபீஸ் ஆச்சு. இங்கே நைட் டைம் வந்தீங்கன்னா 250 அந்த டைமில் ஆகும். நம்ம வந்து யாரோட ஆட்டோ வந்து நம்ம சரவணன் ஆட்டோவில் தான் வந்தோம். ஆனால் இப்போ சரவணன் ஆட்டோ நம்பரும் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் தெரியும். இங்கே வந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுறாரு. இங்கே வந்து ரூம் எடுத்தாச்சு. இந்த ரூம் டூர்லேருந்து அடுத்து நம்மளுடைய ஃபால்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் கண்டினியூ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்த வீடியோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஆட்டோடைய நம்பர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வேணா நீங்கள் வந்து கால் பண்ணிக்கோங்க. Perfect.